அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ TNAU-ல அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதை பற்றி நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ TNAU-ல பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா TNAU வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிறைய மாணவர்களுக்கான நிறைய டவுட், ஓகேங்களா, அந்த கவுன்சிலிங்கில் வந்து இந்த சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது, தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார் எங்களுக்கு ரிமைண்டர் மெயிலில் வந்துட்டுருக்குது, என்ன சார் அது அர்த்தம், தென் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டும் போது எரர், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உடனே நம்மளோட சேனல் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்த உடனே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் உங்கள் சேனல் பார்க்கும்போது தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சது, எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துட்டு யூஜி அட்மிஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இது தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து இப்போ பிளாஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNAU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி அட்மிஷன்ஸ் பார்த்தா ஜென்ரல் கவுன்சில் ரேங்க் ரேஞ்ச் கால் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்துட்டுருக்கு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வோக்கேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு, வோக்கேஷனலுக்கு ரேங்க் ரேஞ்சே வந்து போயிட்டு இருக்குது. தொடர்ந்து மனவங்க இருந்தாங்க சார் ஒகேஷன் மொத்தம் ஒன்று வரவே இல்லை சார், யாருமே எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேறான்னு சொன்னாங்க. நான் சொன்னால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று ஒகேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5-6 முடிஞ்சது, இன்றைக்கி 7-ம் தேதி நாளைக்கு 8-ம் தேதி ஒன்று 2 நாள் இருக்குது. பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ காலையிலே நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கவுன்ஸ் உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபிலிங் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் ஏரரோ இதாக வந்துட்டால் கூட என்ன பண்ண முடியாது, உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாத போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டிடுங்க. சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல எதுனா உங்களுக்கு டைம் இல்லைனா கூட நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த சாய்ஸ்லேயே கூட உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் கண்டிப்பாக சீட் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி, ஆனால் நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டே கிடையாது. அது நல்லா மனசு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. இப்போ எந்த மாதிரியான மெயில்ஸ் வந்து வந்திருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் வந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆன்லைன் யூஜி கவுன்சில் இந்த ரிமைண்டர் மெயில்னு சொல்லிட்டு வந்துருக்குது. இது நிறைய பேர் பார்த்துட்டு காலையிலேயே வந்துருச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காலையில் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆல்ரெடி நமக்கு என்ன அமைச்சாங்களோ அதே தான் அமைச்சிருக்காங்க. கைண்ட்லிஸ் அட்டன் தி ஆன்லைன் கவுன்சில் வெதர் யூஆர் இந்த பீரியட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து யூஆர் நாட் டு கம் ஃபார் த கோயம்புத்தூர், நீங்கள் 5-8 தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதில் வேறு எதுவும் வந்து புதுசாக எதுவும் கொடுக்கலைங்க, ஓகேங்களா. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன எதுக்காக இதுக்கு நான் கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டபோது, சப்போஸ் சார் ஒருத்தர் உன்னாட்டு வந்து அவங்க அனுப்பின மெயில் ஸ்பாம் போயிருக்கும் பார்க்க வந்துருப்பாங்க, இதில் வந்து அனுப்பின மெயில் பின்னாடி போயிட்டுருக்க நிறைய மெயில் வந்துருக்கும்போது, அதனால தான் நாங்கள் ரிமைண்டர் மெயில் அமைச்சிருக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியாயப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஐயோ என்ன 2-3 மெயில் அமைச்சிருக்காங்க நம்ம எதுனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருமோ அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஃபார் த ரிமைண்டர், நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நியாயப்படுத்திட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு எதனா ஒரு இதில் மறந்துட்டீங்கன்னா கூட இந்த மெயில் பார்த்த உடனே, இது ஒரு மெசேஜ் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கான சப்போர்ட்டிங் மெயில் தான், அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் எஸ்எச்சி நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் மறுபடியும் இதை வச்சு பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் பண்ண வேண்டாம். இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் எரர், ஓகேங்களா, பேமெண்ட் எரர்னு சொல்லிட்டு வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பேமெண்ட் எரர் இருக்குது, பேமெண்ட் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, இது என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்தது உங்களுடைய அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து TNAU-க்கு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சார் உங்களுடைய மெயில் ஐடி போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்பர் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி ஏதான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்னொரு டைம் வந்து வேறு ஒரு பேங்க்லேருந்தோ, சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேங்க்லேருந்து பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேங்க்லேருந்து பண்ணும்போது மேபி இதாகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேட் பண்ணிங்கன்னா நம்ம பெயின் வரும், இப்போ பேட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அன்பெய்டுன்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா, இன்கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வரும்.
இது அது மாதிரி பார்த்தா நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் இதை பார்த்தா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸுடைய இது. அதனால் மாணவர்கள் யாருனா வந்து உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கில் எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஸ் தென் ஒரு 150 இருக்குது எங்களுக்கு வந்து கிடைக்காது சார் அப்படின்ற மாணவர்களும் சரி, அக்ரி தான் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களும் சரி, உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கூட்டவில் வந்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காலேஜில் ஓகே கம்மியான ஃபீஸில் நல்ல ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் காலேஜ் இருக்கிற உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நிறைய மாணவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சொல்கிறேன், என்னுடைய வாட்ஸ்அப்பும் டெலகிராமுடைய நம்பரும் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.